வெயிட் லிஃப்டிங் பசங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. விமன் வெயிட் லிஃப்ட் பண்ணா மஸ்குலரா பெருசாயிடுவாங்க. ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா எல்லா ஜாயின்ஸும் போயிடும். ஆம் ஐ ரைட் கைஸ்? இதானே உங்களோட மைண்ட் வாய்ஸ். இந்த மாதிரி குவெரிஸ் எல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். அண்ட் கைஸ், திஸ் இஸ் நிஷா. And in today's session, we are going to see the benefits of strength training. நான் கார்டியோ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன், வாக்கிங், ஜாகிங் ஆர் ஸ்விம்மிங். நான் இதுக்கு என்னோட ரொட்டீன்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற க்வெஸ்சன் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கார்டியோ மட்டும் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் கார்டியோ பண்றீங்களோ அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடக்கும். இதே நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா, இஃப் யூ ஆர் லிஃப்டிங் சம் வெயிட், த ஹோல் டே யூ வில் சீ த ஃபேட் லாஸ். ஸோ இஃப் யூ ஆர் இன் ஃபிட்னஸ் ஜேர்னி அண்ட் இஃப் யூ வாண்ட் டு லூஸ் வெயிட், ஐ வுட் சஜஸ்ட் யூ டு இன்க்ளூட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆல்சோ இன் த ரொட்டீன். அதுக்காக நான் கார்டியோ பண்ண வேண்டாமா, கார்டியோ இஸ் பேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, கார்டியோ இஸ் ரியலி குட். கார்டியோ வந்து உங்களோட ஹார்ட் பம்ப் இன்க்ரீஸ் பண்ணும், உங்களோட ஹார்ட்டுக்கு கார்டியோ ரொம்ப நல்லது. உங்களோட ஃபேட் லாஸ் ஜேர்னிக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கார்டியோ அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெண்டுமே உங்களோட ரொட்டீன்ல ஆட் பண்ணீங்கன்னா, யூ கேன் சீ த ரிசல்ட்ஸ். அது கூட சேர்ந்து கேலரி டெபிசிட்டும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, யூ கேன் சீ ஆசம் ரிசல்ட்ஸ் கைஸ். ட்ரை திஸ் அவுட். விமன் வெயிட் லிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா பசங்க மாதிரி அவங்களுக்கும் பாடி பில்ட் வந்துருமா, மஸ்குலர் ஆயிடுவாங்களா, பாடி பில்டர்ஸ் மாதிரி ஆயிடுவாங்களாங்கிற க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்கறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, பசங்களுக்கு வந்து பை பர்த்டே டெஸ்டோஸ்டெரான்ங்கிற ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த பில்ட் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு அந்த ஐ மீன் மஸ்குலராக தெரிவாங்க. வேற கேர்ள்ஸுக்கு அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து ரொம்பவே மினிமலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், எவ்வளோதான் நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணால் கூட உங்க பசங்க மாதிரி பில்ட் வராது. நீங்கள் உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்னா, நம்மளோட மசில்க்குன்னு ஒரு ஷேப் இருக்கும். அந்த ஷேப்பை வந்து நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்லையோ அந்த ஷேப்பை நம்ம மாற்றி வச்சுருப்போம். அங்கங்கே ஃபேட் இருக்கும், அந்த மசில் என்ன ஷேப்பில் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாத மாதிரி ஆக்கி வச்சுருப்போம். ஸோ நம்ம ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணே இல்லை, வெயிட் லிஃப்ட் பண்ணே இல்லை, நம்மளோட மசில் வந்து இட் வில் கோ டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். ஸோ நமக்கு மேக்ஸிமம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட மசில் வந்து டோன் ஆயிடும், நீங்க அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு போயிடும். யூ வில் லுக் மோர் டோன்ட் அண்ட் கர்வி. அங்கங்க ஃபிளாபியா வந்து உங்களுக்கு ஃபேட் இல்லாம யூ வில் லுக் கர்வி அண்ட் யூ வில் பி இன் யுவர் ஷேப். முப்பது வயசுக்கு மேல இருக்கிற விமனுக்கு அதிகமா வர பிரச்சனையில ஒண்ணு ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸ் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிச்சிடும் 30 இயர்ஸ்க்கு அப்புறம். அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் மசில். நீங்கள் உங்களோட போன்ஸ், ஜாயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்க அப்படின்னா, யூ ஷுட் டூ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கைஸ். நீங்கள் 30 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது பட் ஸ்டில் நான் வந்து ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணுறது இல்லைன்னா, I urge you guys to start immediately. Osteoporosis ங்கிறது men population க்கு மேல women population க்கு தான் அதிகமா affect பண்ணிட்டு இருக்கு. So start today and save your bones guys. More than 1 year lockdown லே இருக்கோம். இந்த pandemic situation is very new to us. இதுல நம்மள எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது கத்துக்கிறதே வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு நம்ம டேஸ்ல. அப்படி இருக்கையில நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி ஆர் டிப்ரஸ்ட், மென்டலி லோ. நம்மளால வந்து ஒரு ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா பழைய மாதிரிலாம் ஆக முடியுமா அந்த மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்குமே தவிர, பட் இப்போ நம்ம இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம்? நாட் ஓன்லி டியூரிங் திஸ் பேண்டமிக் டேஸ், நம்ம ஈவன் தோ நார்மல் டேஸ்ல கூட வி யூஸ் டு ஃபீல் லோ அட் டைம்ஸ். ஓகே, அந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி நம்மளை எனர்ஜெட்டிக்கா மாத்தலாம் அப்படின்னா, ஐ வுட் சஜஸ்ட் யூ டு டூ வெயிட் லிஃப்டிங். See, weightlifting is not only for your physical appearance. நம்ம வந்து இந்த மசில் டோன் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக மட்டும்தான் இம்ப்ரூவைஸ் ஆகுங்கிறது கிடையாது. இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் கெட்டிங் யுவர் மென்டல் ஸ்டெபிலிட்டி டூ. எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க, இஃப் யூஆர் லிஃப்டிங் அ வெயிட், ஓகே, வாட் எவர் த வெயிட் மே பி, யூ ஆர் நாட் டூயிங் லைக் திஸ் ஃபார் நேம் சேக், வி வில் நாட் டூ, வி வில் கான்சென்ட்ரேட். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு, வி ஆர் லிஃப்டிங் இட் அப். ஓகே, இவ்வளோ தூரம் வரணும், இந்த மசிலில் வந்து டைட் பண்ணணும், டூயிங்
ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் த்ரூ அவுட் த ஒர்க் அவுட். ஓகே, ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம மென்டல் கான்சன்ட்ரேஷன் கோஸ் டுவர்ட்ஸ் த ஒர்க் அவுட். ஸோ இட்ஸ் லைக் மெடிடேஷன் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் ஐ ஃபீல் டிப்ரெஸ்ட் ஆகலோ ஐ லிஃப்ட் வெயிட். ஏன்னா தட் இஸ் லைக் மெடிடேஷன். என்னோட கம்ப்ளீட்டாக மை போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அவேர்னஸ் இஸ் ஆன் தி ஒர்க் அவுட். ஸோ it is really good for guys who are in depression, also those who are having sleeping disorder should definitely try this, because neenga vandu worn out aiduvinga or particular time ku mela. If you do the workout you will completely drained and your body will definitely ask for this. So ungalku sleeping disorder irundha you should try weight lifting guys. You try this out and let me know ungalku adu eppadi feel aayirukku appadina. வீட்லயே நிறைய வேலை இருக்கு. நாங்க எதுக்கு வந்து தனியா போய் ஒர்க் அவுட் பண்ணணும்? நாங்க பண்ற வேலையிலே வெயிட் லாஸ் ஆயிரும். நாங்க வந்து வீடு கூட்டுறோம், அம்மியில சட்னி அரைக்கிறோம், மாவு ஆட்டுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சி, யூ கைஸ் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், நீங்க வீட்டு வேலை பண்றதும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதும் ஒண்ணு கிடையாது. மேபி ஒரு டு சர்டன் பாயிண்ட் ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தட் இஸ் ஓகே. பட் இஃப் யூ ஆர் ஸ்பெசிஃபிக் டு வெயிட் லாஸ், எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ கைஸ். யூ வில் ஹாவ் டு ஒரு டைம் அதுக்காக யூ ஹாவ் டு ஸ்பெண்ட். இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ்க்காக தே வில் கோ, ஏதோ ஹாக்கி, ஷட்டில், ஃபுட்பால், ஏதோ ஒன்று தே வில் கோ அண்ட் டூ இட் செப்பரேட்லி. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஸ்கெடியூல் பண்ணணும். அந்த டைமில் யூ ஷுட் டூ த ஒர்க் அவுட். அப்போதான் நீங்க எதிர்பார்க்குற வெயிட் லாஸ்ங்கிறது உங்களுக்கு நடக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நிறைய பேசியாச்சு. உங்களுக்கு இருக்கிற மிக்ஸ் பத்தின கிளாரிபிகேஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். நீங்க யாராவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு டம்பிள் வாங்கணும், வெயிட்ஸ் வாங்கணும், அது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியல, எங்க வாங்கணும்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் வி வில் கிளாரிஃபை நவ். ஐ வில் ஷோ யூ, என்கிட்ட இருக்கிற டம்பிள் கலெக்ஷன்ஸ் ஐ வில் ஷோ யூ. அண்ட் அது எங்கே வாங்கினேன், அதுக்கு அதை வச்சு என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இஃப் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ, நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் யுவர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜர்னி. கம் ஆன் கைஸ், ஐ வில் ஷோ யூ மை டம்பிள்ஸ். பிஃபோர் சூசிங் வெயிட், டம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு அப்படின்னா, யூ ஸ்டார்ட் வித் வெரி லெஸ் வெயிட்ஸ் கைஸ். மேபி இட் கேன் பி ஒரு 1.5 kg ஆர் 2 kg, அந்த மாதிரி ஒரு மினிமம் லெவல் ஆஃப் டம்பிள் யூ கேன் சூஸ். Even you can choose 1 kg dumbbell. Start with very less weight, okay? Weight illama first neenga or workout perfecta pannunga, and the form perfecta pannadukku appuram or kattadukku appuram ungalku neenga pandra workout ungalku work agra maadhiri theriyadhu, and muscle la pain varadhe stop aayidum, and the maadhiri situation varaila you progress to the weights. Adhu varaikku neenga body weight la pandradhu is the best thing to do. And once you are starting with the strength training with the weights, you go with the very minimal weight guys. See, these are 1 kg dumbbell. See how cute it is. I got this from Decathlon, and I will mention the price and links in the description box. You can check it out guys. See, these are very handy, easy to hold, grip is very good. You can get a gloves also if you feel it is going to slip from your hand. So it is very nice, you guys can do the workout easily. Cute, na? I'll show you my 2 kg dumbbells. See, these are 2 kg dumbbells. Paaka romba perusa irukku, but weight is just 2 kg. This is also good. I bought this from Amazon, and it has a very good grip. Neenga vandu keela slip agama irukku, and you can do any kind of workouts. So this is also very good guys. You guys can purchase it from Amazon. See, these are 2.5 kg dumbbells. இது வந்து நான் ஒரு ஸ்டோர்ல வாங்கினேன், அத்தான் அப்படிங்கிற ஒரு ஷாப்ல வாங்கினேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்றது வந்து ரொம்ப தின்னா இருக்கு. ஆல்சோ இட் ஹேஸ் திஸ் கிரிப் here. So it is very easy to carry and you lift. It will not slip. It will not slip at all. So you guys can easily and
தைரியமா யூ கேன் லிஃப்ட் தட் இஸ் வாட் ஐ அம் சேயிங் சோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் கைஸ் ஐ வுட் ஐ கேன் ரெக்கமெண்ட் ஈவன் திஸ் கைண்ட் ஆஃப் நம்பர்ஸ் These are my 4 kgs dumbbells. This I bought in Amazon. இது பாத்தீங்க அப்படினா இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கு. So people who do push-ups வந்து சில பேர் கீழ weight வச்சு அந்த weightோட grip-ல வந்து பண்ணுவாங்க. So அந்த மாதிரி பண்ணல it will not move. So அந்த மாதிரி பண்றதுக்கு you guys can choose this dumbbell. இதே நீங்க ரவுண்ட் இந்த மாதிரி dumbbell பண்ணீங்க அப்படினா it will also roll கரெக்ட்டா. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல் அதர் தென் தட் யூ கைஸ் கேன் யூஸ் இட் ஆஸ் அ நார்மல் டம்பிள் ஆல்சோ யூ கேன் டூ யூர் ஒர்க் அவுட் வித் திஸ் பட் தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் கைஸ் இந்த ஸ்கொயருக்கும் ரவுண்டுக்கும் தீஸ் ஆர் மை 5 கேஜி டம்பிள்ஸ் இதுவும் நான் வந்து டெக்காத்லான்ல தான் வாங்கினேன் இதுவும் சேம் டு தட் ஒன்லி இதுவும் அந்த மற்ற டம்பிள்ஸ் மாதிரி குட்டி டம்பிள்ஸ் மாதிரி தான் This is very good. It has a very good grip and you guys can get it. Beginner ku romba useful a irukum. It is very nice guys. So idhu nalla irukum. You guys can get. Indha dumbbell paatha evlo perusa irukku but this is 5 kg dumbbells. Idhu na Amazon la dhaan vaangina. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப த டம்பிள் விச் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இஸ் திஸ் ஒன் சி இட் கெட்ஸ் ஈஸிலி ப்ரோக்கன் கைஸ் உள்ள வந்து தே ஆர் கீப்பிங் சம் சிமெண்ட் ஆர் சம்திங் அண்ட் இங்க பாருங்க இந்த மாதிரி பிரேக் ஆயிடும் அவர் வென் அவர் யூ ஆர் கோயிங் டு லிஃப்ட் த டம்பிள் இதுல இருந்து சிமெண்ட் கீழே ஃபால் ஆகிட்டே இருக்கும் ஸோ டோன்ட் பை திஸ் டம்பிள் இட்ஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட் அதுவும் நீங்க இஃப் யூ ஆர் அ பிகினர் யூ டெஃபினெட்லி கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் யூசிங் தட் யூ பெட்டர் கோ ஃபார் சம்திங் லைக் திஸ் which is smaller and it is good or even this is good and these are my kettlebells guys kettlebells vachi nariya workout pannalam see adla nariya variations irukku nariya weights irukku so this is my 4 kg kettlebell I have two kettlebells in 4 kg and one with 7 kg so kettlebell workout pannalam So, kettlebell vandu, maybe after a few months you can buy. As of now, what you need is a dumbbell. Dumbbell vachi kettlebell workout ellame panna mudiyum. But sella workout like for glute workouts ella vandu we will do the kettlebell swing. Adala nammalaala dumbbell vachi panna mudiyadhu. So, specific, andha maadhiri specific workouts ku I use kettlebells. Other than this, I have a barbell rod also and plates. You guys can get it after a few months of strength training guys. Initially, உங்களுக்கு என்ன தேவனா, you need a pair of dumbbells. So, go for it. Buy a pair of dumbbell or maybe two in different ways. Hope this video is useful to you guys. நம்ம எப்போ வந்து weight lift progress பண்ணணும் அப்படினா, நம்ம வந்து if you are able to do 15 reps, 15 reps easily and it doesn't pain at all for you and the matter situation la you will progress to the next weight okay so last 3 reps la you should find namba vandu nammala next rep ku po I mean next weight ku ponuma pogliya it is going very easily then you should progress to the next weight if it is tough for you inna konja naal neenga inda weight la try pannunga and if it and if you are used to this weight you can very well progress to the next weight guys I hope this video will be useful to choose a dumbbell thank you guys we'll meet you in another good session